Hi guys, welcome to Southern Food for Your Channel. Please support our channel, subscribe pannunga, like pannunga, share pannunga, marakama bell button click pannunga. Explore the food in you. Namakku saapadu thaanga mukkiyam. Adhiliyum nama innikku naan veetle eppadi pandradhen paakaporom. Paarunga nama paneer butter masala pannadhukku appuram naan dhaan எந்த ஷேப்பில் வேணால் தேய்ச்சிக்கலாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours, மாவு பசைகிறதுக்கு 15 மினிட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு விதவிதமான தண்ணியில் 1 teaspoon சுகர், 2 teaspoon இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நல்லா மேலே நுழைச்சிருக்கும். ஸோ இதை நம்ம மாவோடு சேர்க்க போகிறோம். அப்போ தான் மாவு நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். மைதா 3 கப் எடுத்துட்டு இதோட 1 ஸ்பூன் சால்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் ஸோ இதோட நல்லா நுரைச்சிருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் மிக்சரை நான் இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு 1/4 கப் அளவு நம்ம தண்ணி. இந்த தண்ணி எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை இதை விட கம்மியான தண்ணி உதவி பண்ணலாம். அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக மாவு மாதிரி இது மாதிரி இப்போ செய்யணும். இது மேலே நம்ம ஆயில் 1 teaspoon நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணணும். மாவு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் சாஃப்ட் டெக்ஸ்சர் இப்போ வரணும்னு தேவையில்லை. ஸோ பாருங்கள், இந்த மாவே மேலே வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்குது. சில்கி ஸ்மூத்தெல்லாம் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் எண்ணெய் தடவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 hours மினிமம் வெயிட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா, கொஞ்சம் குளிராக இருந்ததுன்னா 3 மணி நேரம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் கழிச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. ஸோ இது நல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா அழுத்தி பசைய போகிறோம். நல்ல ஒர்க் ஏரியாவில் மாவு வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாவை இழுத்து பசையணும். நல்லா இதை போட்டு அடிக்கக்கூடாதுங்க. மாவு நல்லா இழுத்து பசையணும். இல்லை நீங்கள் சும்மாவே இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது மினிமம் வந்து பசையணும். அப்போ தான் அந்த மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஈஸ்ட் போட்டிருந்தா கூட இந்த மாதிரி மினிமம் 10 நிமிஷமாவது நம்ம வந்து பசைஞ்சு தான் ஆகணும். பாருங்க, நான் 10 நிமிஷம் நல்லா பசைச்சிட்டேன். மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல நல்ல பதமாக இருக்குது. நான் இதை ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம என்ன ஷேப்பில் வேணும், ஓவல் ஷேப்போ இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்போ தேய்ச்சிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதில் நான் எண்ணெயெல்லாம் விடலை, கொஞ்சம் மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ பட்டர் நானுக்காக நான் வந்து பிளெயினாக இந்த மாதிரி வச்சு வச்சுக்கிட்டேன். நமக்கு கார்லிக் நான் வேணும்னா சின்ன சின்னதாக புல்லும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சமாக பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சின்ன சின்னதாக நறுக்க புல்லு, அப்புறமா கொத்தமல்லி இது எல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுட்டாலும் சரிங்க. சூடான டவா இருக்கணும், ஆனால் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு சைடில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்மக்கிட்ட அவன் இல்லை, நம்ம வந்து வெறுமனே ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம டவாவில் போட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான். இது எதுக்காகனா நமக்கு ஃப்ளிப் பண்ணுறப்போ ஸ்டவ்வில் காமிச்சோன்னா வராது. இதுக்கு மேலே நம்ம பட்டர் நான்னால 1 teaspoon நல்ல 1 teaspoonில் 2 teaspoonில் நான் நிறைய பட்டர் விட்டுருக்கேன். பாருங்கள், இது எடுத்தால் நமக்கு வராது. இப்படியே நீங்கள் வந்து ஸ்டவ்வில் திருப்பி டவாவோட பர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து வீடியோ காமிக்கிறதுக்காக சரியாக வரல. ஸோ நான் வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டேன். ஃப்ளிப் பண்ணியும் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் வந்து கார்லிக் நான் இதையும் அது மாதிரி நான் ஒரு சைடில் வந்து நல்ல தண்ணி தடவிட்டேன். இதையும் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டேன். நல்லா குக் ஆனவொடனே எடுக்க வேண்டியதான். நீங்கள் நம்ம ஸ்டவ்லேயே பண்ணுறதுனால ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் அந்த எட்ஜஸ்லாம் நம்ம அவனில் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு ரொம்ப பேர்ன் ஆகி வராது. மினிமம் இந்த மாதிரி தான் வரும், ஆனால் வந்து நல்ல குக்காக இருக்கும். பாருங்கள், பிளெயின் நான் கார்லிக் நான் ரெடி. எவ்வளோ சாஃப்ட் தெரியும்னா, தின்னாக தான் நான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்கு
அவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலாவோட செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் 7 5.